அதுக்கான நம்பர் வந்ததுக்கு அப்புறம் தான் பேச முடியும். அது இப்ப காட்டக்கூடாது, அதுக்கான நம்பர் வந்ததுக்கு அப்புறம் தான் காட்ட முடியும். சோ நாங்க திருப்பத்தூர்ல தான் இருக்கோம். திருப்பத்தூர்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். இது கப்பா தான் இருக்கும். இது யாரோட வீடு அப்படின்றத நீங்க வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா காட்டுறேன். இன்னுமே இடமே பத்தாம பார்த்தீங்கன்னா அங்கெங்க போட்டு வச்சிருக்காங்க, வெயிட் பண்ணுங்களேன். இது ஒரு பெரிய ஒரு கிரிக்கெட் பிளேயர் தான், அது அவர் வாங்கின கப்பு தான். ஸோ என்னோட ஹைட்டோட ஹைட்டா இருக்குல்ல. எடுத்துட்டேன் மக்களுக்கு சொல்லுங்க, அதுக்கு விருப்பப்பட்டவங்களா இருப்பாங்க, கேட்டுட்டு இருப்பாங்க. சொல்லுங்க, இன்னைக்கு என்னென்ன மேட்ச் நடந்துச்சு, எங்க நடந்தது, இது என்ன ஊரு? ஒரு மேட்ச் ஆட போயிருந்தோம். இன்னைக்கு மேட்ச் ஆனதுல பாத்தீங்கன்னா 5 விக்கெட், 51 ரன் பேட்டிங்ல ஆடி இருக்கேன். அதுக்கு என்னோட டீம் கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்க், சின்ன பிளாஸ்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் டே மேட்ச் என்னோடது. பெஸ்ட் பவுலிங் 5 விக்கெட் எடுத்ததுக்கு இந்த மேட்ச். வெளிய வராம இருக்கீங்க, என்ன ரீசனா இருக்கும்? தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்ல. அதான் நம்ம கையில மீடியா இருக்கு, நம்ம கையில மொபைல் இருக்கு, அது நீங்களே பண்ணலாமே. அதுக்கும் தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்ல. திருப்பத்தூர் வந்திருக்கேன். திருப்பத்தூர்ல வந்து ஒரு வீட்டுக்கு வந்திருக்கேன். என்னுடைய சிஸ்டர் தான் கூட்டிட்டு வந்தாங்க. நான் ஒருத்தவங்களோட நான் ஃபோனில் தான் பேசிகிட்டு இருந்தேன். அந்த ஃபோனில் பேசுகிற நம்பர் பார்த்தீங்கன்னா இவங்க. இவங்களோட வீட்டுக்கு எப்படி சொல்ல போனால் ஒரு பெரிய ஒரு கிரிக்கெட் பிளேயர்னே சொல்லலாம். ஆனால் வந்து வெளியே வராத ஒரு நபர். வீடு ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெடலு, அவ்வளோ உங்களுடைய இருக்கு. நான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சதுலாம் எனக்கு கிரிக்கெட் பற்றி ஒன்றுமே தெரியாது. விக்கெட்னா அவுட்னு தெரியும். இப்போ சரி, இப்படி பண்ணால் சிக்ஸரா, இப்படி பண்ணால் விக்கெட்டுங்களா? சிக்ஸு இப்படி பண்ணால் சிக்ஸ். ஆ சொல்லுங்க. இப்படி பண்ணால் பவுண்டரி. ஆ விக்கெட்டுக்கு, விக்கெட்டுக்கு இப்படி பண்ணா விக்கெட். விக்கெட் அது சிக்ஸருக்கு, அந்த 4 சிக்ஸருக்கு. அப்ப அந்த கை ரெண்டு கை தூக்குனாக்கா சிக்ஸர். 4 பவுண்டரிக்கு இப்படி 4 அடிச்சா 4 4 அடிச்சா இப்படி. எத்தனை விக்கெட் போனா அவங்க வெளியே போவாங்க எனக்கு தெரியல. சரி ஓகே, எனக்கு தெரியலங்க, சத்தியமா எனக்கு தெரியல. ஏ தெரியலடி, நான் தான் ஒத்துக்கிறேன்ல, நான் பார்க்க மாட்டேன் அதிகமாக டிக்கெட்லாம். சரி, கிரிக்கெட்லாம் பார்க்க மாட்டேன். ஆனால் வந்து வீடு ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக நான் காட்டுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அவர் வீடியோலாம் போட போகிறாரு. ஏன்னா இவ்வளோ பெரிய பிளேயர் பார்த்தீங்கன்னா தூக்கி விட்டுறதுக்கு ஆள் கிடையாது, ஒரு சப்போர்ட்டிவ் கிடையாது. 10th இல்லைங்களா நீங்கள் என்ன சொன்னீங்க, 10th வாங்கின மெடல்ஸ், 10th வாங்கின ட்ராஃபி. ட்ராஃபிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கால் ட்ராஃபிலாம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரு 10th வாங்கின ட்ராஃபிலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன், நான் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு கொட்டு நான் வந்து தொடப்பேன், ஆனால் என் வீட்டுக்கு வந்து வேலைக்கே நான் அனுப்ப மாட்டேன் இவருங்கன்னா அப்படிங்கிறாரு. அவங்களுடைய அவங்களோட ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா இப்படிங்கிறாரு.
ஏன்னா மேடம் வந்து அவங்க தான் போய் கிரிக்கெட் கிரவுண்ட்ல போய் இறக்கி விட்டு வருவாங்களா. இப்படி ஒரு ஒய்ஃப் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமா? சரி ப்ரோ, நீங்க கண்டிப்பா கிடைக்காது. நீங்க சொல்லுங்க என் ஒய்ஃப் பத்தி, நீங்க சொல்லுங்க. கிடைச்ச ஒய்ஃப் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட். அந்த அளவுக்கு சூப்பரா கிடைச்சாங்க. இவங்க தான் எங்க ஒய்ஃப் வைஷ்ணவி. அவங்க எங்க அம்மா உண்மையிலே சூப்பருங்க. ஒரு ஒரு ஃபேமிலியே வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவ். எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வேலைக்கு போ உன்னால எனக்கு எது அப்படிதான் எல்லாரும் வீட்டில் சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? வேலைக்கு போகாமல் என்ன என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கிரவுண்டுக்கு போ பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒய்ஃப். இன்னைக்கு ஒரு 50+ அடிச்சேங்க, அதுக்கான மேன் ஆஃப் தி மேட்ச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கிஃப்ட் வேற, கிஃப்ட் ஒன்று கொடுத்தாங்க நம்ம டீம் சார்பாக கொடுத்தாங்க. இன்னைக்கு விக்கெட் 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு என்னென்ன மேட்ச் இப்போ யார் யாருக்கு நடந்ததுங்க அந்த மேட்ச்? இன்னைக்கு நம்ம திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் அபோவ் 35 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோர்னமெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அவங்களே இது பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய டீமே வந்து மோஸ்ட்லி என்னை நம்பி தான் அந்த டீமே ரன் ஆகிட்டுருக்கு. அந்தளவுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் போட்டிருக்கோம். ஆனால் என்ன நம்பினா என்ன ஒருத்தனை நம்பியெல்லாம் கிடையாது, இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே நம்பி, சீனியர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க, அவங்கள நம்பியெலாம் தான் எடுத்துருக்குறோம். என்னால் முடிஞ்ச குட் பர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக என்னால் வந்து ஆட முடியும். இந்தியாவுக்கும் ஆடியிருப்பேன், தமிழ்நாடுக்கும் ஆடியிருப்பேன். சம் சுச்சுவேஷன் ஒரு ஈகோ பிரச்சனை, அவன் வந்தால் நான் உள்ளே வரமாட்டேன் அப்படின்ற ஒரு பிரச்சனை, ஒரு சம் ப்ராப்ளம்ன்றதுனால என்னால் உள்ளே வர முடியல. கண்டிப்பாக எனக்கான திறமை எல்லாமே இருக்குது, ஆனால் இருந்தும் என்னால் உள்ளே வர முடியல. கிரிக்கெட்டுக்காக என்னோட உயிரையே கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். அந்த அளவுக்கு நான் கிரிக்கெட்டை லவ் பண்றேன். எனக்கு என் வைஃபை விட ஃபர்ஸ்ட் லவர் கிரிக்கெட் தான். அதுக்கப்புறம் தான் என் வைஃப் இவங்க. அது என் வைஃபுக்கே தெரியும், அவங்களுக்கு தெரியும். தேங்க்யூ. கண்டிப்பா அதனாலதான் வந்து அவங்க வந்து சரி நீ பண்ணு உங்களுக்கு பின்னாடி நின்று அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு. கண்டிப்பா எங்க வைஃப் இல்லைனாக்கா அதே மாதிரி நான் வந்து எங்க வைஃப் இல்லைனாக்கா இவ்வளோ தூரம் முன்னேறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க தான் எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நான் எங்கே போனாலையும் நான் இந்தியா லெவலில் ஃபுல்லாக விளையாடியிருக்கேன். கோவா விளையாடியிருக்கேன், மும்பை விளையாடியிருக்கேன், புனே விளையாடியிருக்கேன், கோயம்புத்தூர், பெங்களூர், மொத்தம் எல்லாமே விளையாடியிருக்கேன். 777 நபீன்னாவே வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடு ஃபுல்லாகவே தெரியும். 777 நபீன்னா மும்பை எல்லாருக்குமே தெரியும். பஞ்சாப் டீம்ல 36 பிளேயர் ஒருத்தர் எடுத்திருப்பாங்க. இவங்க சர்மா சாரி இந்தி ஆக்டர் ஒருத்தர், அவங்க வந்து 19 இருக்கிற பிளேயரை தான் எடுக்கிறதுக்கு அவங்க சூஸ் பண்ணாங்க. ஆனால் வந்து 36 பிளேயர் எடுத்துட்டாங்க. அந்த 19 இருக்கிற பிளேயரை விட 36 பிளேயர் வந்து குஜராத்துக்கு ஆப்போசிட்டாக ஷிங்ஷாங் அப்படின்ட்டு ஒரு பிளேயரு வேற லெவலில் ஆடி அவர் வின் பண்ணியே கொடுத்தாருங்க. அந்த மாதிரி நான் கண்டிப்பாக ஏஜ் எனக்கு முக்கியம் இல்லை, என்னோட டார்கெட் வேற, கண்டிப்பாக வின் பண்ணுவோம். முன்னேற முடியல போலன்றது தெரியும். கண்டிப்பா நம்ம எல்லாருமே வருவோம். கண்டிப்பா நம்ம முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாடுக்கோ இந்தியாவுக்கோ இல்ல நம்ம ஊருக்கு ஆனாலே கூட ஓகே தான், கண்டிப்பா ஆடுவோம்.
அடுத்த டைம் வந்து கண்டிப்பா அந்த ஐஎஸ்பிஎல் அதுக்கு கூட நான் போட்டேன், போட்டுட்டும் நம்மள செலக்ட் பண்ணல. செலக்ட் பண்ணாததுக்கு காரணம் என்னன்னு தெரியல. ஆனா நம்மளை விட வீக்கான பிளேயர்லாம் அதுல ஆடிட்டு இருந்தாங்க, அதுவும் ஒரு கஷ்டம்தான். அடுத்த டைம் சூர்யா சார் முடிஞ்சா சென்னை டீமுக்கு என்னை எடுத்தா எடுங்க சூர்யா சார், கண்டிப்பா நான் வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டுவேன், அவருடைய வேற லெவல்ல பண்ணுவேன் கண்டிப்பா. அவருடைய ஒரு இதுதான். தேங்க்யூ தேங்க்யூ கண்டிப்பா தேங்க்யூ தேங்க்யூ கண்டிப்பா கண்டிப்பா. இது மூலமா கொஞ்சம் சிலருக்காச்சும் போய் அதுவே சேரும். நம்ம அடுத்தடுத்து எடுத்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிட்டு போய் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான கண்டிப்பாக ஃபாலோஸ் கண்டிப்பாக வருவாங்க. கண்டிப்பாக வந்து ப்ரோ வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ண போகிறாரு, அவர் வந்து அவரோட டீம் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. வீடு ஃபுல்லும் மெடல் தான் இருக்கும். நான் கண்டிப்பாக நான் அதை கீழே கண்டிப்பாக நான் போடுறேன். வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. பசிக்குதுங்க, சாப்பிட போகிறோம் ப்ரோக்காக. நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், நாங்கள் சாப்பிட போகிறோம். ஆமாம், கடைசியாக பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் வந்துட்டு கல்வன் மூவி கல்வன் மூவிக்கு வந்திருக்கோம். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகி போயிடுச்சுங்க. போயிட்டு என்ன படத்துக்கு போலான்னு சொல்லிட்டு எல்லாம் இப்ப கன்ஃபியூஸ்ல சுத்திட்டு கிடக்குதுங்க. இங்க பாருங்க, சொல்லுங்க வாங்க. நல்லா இருக்குங்க தியேட்டர், ஓகே நல்லா இருக்கு. காட்சியில போட்டுருக்கோங்களா? டிக்கெட்டு வாங்கியாச்சு. படம் இனிதே நிறைவடைந்தது. படம் நல்லா இருக்குங்க, போய் தியேட்டர்ல உட்காந்து பாருங்க. படம் சூப்பரா இருக்கு. அடுத்து காட்சியில உட்காரணுமா? நீ உட்காந்து படம் பாத்துக்கலாங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன், காட்சியில பாத்துட்டு கிளம்புங்க. ஓகே டன். நெக்ஸ்ட் படம் காட்சியிலாமா? யார் யாரெல்லாம் பார்க்க போறீங்கன்றது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லாம் படத்துக்கெலாம் போயிட்டு வந்து எல்லாம் உட்காந்துட்டோம். அம்மா உள்ளே இருக்காங்க, கதவு திறக்க மாட்டுறாங்க, ஏன்னா ஃபோன் அவங்க எடுக்கலை. ஸோ பார்த்தீங்கன்னா ஆள் ஆளுக்கு ஒரு பக்கம் மூணு வச்சுட்டாங்க. அங்கே எங்கள் ப்ரோ அங்கே நிற்கிறாங்க, சிஸ்டர் அங்கே இருக்காங்க, பிள்ளைங்க நாய் வேறு ரெண்டு பக்கம். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ரெண்டு நாய் உட்காந்துருக்கு, அதுக்கடுத்து நாங்களும் உட்காந்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு ஃபுல்லும் இங்கே நாங்கள் ரோட்டில் தான் தூங்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா கேட் லாக் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதோட வந்து விலாக முடிச்சுக்கிறேன். நாளைக்கு என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் பிடிஎஸ் பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த மாதிரி எப்படி போகலான்றது போகிறோம். ஆமாம் ஆமாம், நாளைக்கு வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ ட்ரெயின் வர போய்கிட்டு இருக்கு. திருப்பத்தூரில் வந்து என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் திருப்பத்தூரில் எங்கே இருக்கீங்கன்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வ்ளாகில் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பாய்.